கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராமராம ஹர நம பார்வதி பதயே ஹர மஹா அந்தராயதிமிரூபசாந்தயே சாந்தபாவனமசிந்த்யவைபவம் தம் நரம் வபுஷி குஞ்சரம் முகே மன்மஹே கிமபி துந்திலம் மஹ குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நம. யஸ்யாந்தன்னாதிமத்யம் நஹி கரசரணம் நாம கோத்ரம் ந சூத்ரம் நோ ஜாதிர்நைவ வர்ணான பவதி புருஷோ நான பும்சம் ந ச ஸ்த்ரீ நாகாரம் நைவ காரம் நஹி ஜனி மரணம் நாஸ்தி புண்ணியம் ந பாபம் தத்வம் நோ தத்வமேகம் சஹஜ சமரசம் சத்குரும் தம் நமாமி. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மௌன வியாக்யா பிரகடித பரப்ரஹ்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத் ரிஷிகணைராவிருதம் பிரம்மநிஷ்டைஹி ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் உதிதவதனம் தக்ஷிணாமூர்த்திமீடே. வேதாந்தார்த்த விபாசகாய யதயே சாந்தாய சந்நியாசினே நானாவாதி நகேந்திர சங்கபவயே யோகீந்திர வந்தியாய ச மோஹத்வாந்த திவாகராய பகவத்பாதாபிதாம் பிப்ரதே தஸ்மை பாஷ்ய க்ருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே அபார சச்சித் சுகவாரி ராசே யஸ்யோர்மி மாத்ரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தாவிஹீனம் ஹ்ருதி சிந்தயாமி. தேஹம் மிருண்மய வஜ்ஜடாத்மகமஹம் புத்திர்ன தஸ்யாஸ்த்யதோ நாஹம் தத்ததபாவ சுப்தி சமயே சித்தாத்ம சத்பாவதஹ கோஹம் பாவயுத குதோ வரதயா த்ருஷ்ட்வாத்மநிஷ்டாத்மநாம் சோஹம் ஸ்பூர்த்திதயா அருணாச்சலசிவ பூர்ணோ விபாதி ஸ்வயம் ஷோணப்ரபம் சோமகலாவதம்சம் பாணிஸ்புரத் பஞ்சசரேக்ஷுசாபம் பிராணப்ரியம் நௌமி பினாகபாணே கோணத்ரயஸ்தம் குலதெய்வதம் நஹ சாரதா சாரதாம் போஜவதனாவதனாம்புஜே சர்வதா சர்வதா அஸ்மாகம் சந்நிதிம் சந்நிதிம் க்ரியாத். யோந்தஃ ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசுப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதரஸ்வதாம்முனாம் அன்யாம்ஷ ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் பீதாம்பரம் கரவிராஜித சங்க சக்ர கௌமோதகீ சரசிஜம் கருணா சமுத்திரம் ராதா சஹாயவதி சுந்தர மந்தஹாசம் வாதாலயேஷ மனிஷம் ஹ்ருதி பாவயாமி. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்லேசநாசாய கோவிந்தாய நமோ நம. த்யக்த்வா சுதுஸ்த்யஜ சுரேப்ஸித ராஜ்ய லக்ஷ்மீம் தர்மிஷ்ட ஆர்ய வஜசா யதகாத் அரண்யம் மாயா மிருகம் தைதயேப்சிதமன்வதாவத் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் தேயம் சதா பரிபவக்னமபீஷ்டதோஹம் தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சினுதம் சரண்யம் பிருத்யார்த்திஹம் பிரணதபாலபவாப்திபோதம் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் யாம் யாம் திசம் பஜதி கிம் புருஷாக்கியவர்ஷே சம்சேவிதோ ஹனுமதா திருடபக்திபாஜா சீதாபிராம பரமாத்புத ரூபசாலி ராமாத்மக பரிலசன் பரிபாஹி விஷ்ணு ஹரயே நம.
இனிமேலாம் இங்கே சப்தம் உண்டாகப்படாது. நீ ஒரு சப்தம் கேட்கப்படாது இங்கே. குழந்தை குட்டியெல்லாம் முன்னால் உட்காந்து பேசுகிறான். பாராயணம் நடக்க போகிறது. பாகவத மகாத்மியம் ஒரு அத்தியாயம் பாராயணம். ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் நாளைக்கு காத்தால 6:30 மணிக்கு இந்த வேதியில் ஆரம்பிக்க போகிறது. அதுக்கு ஒரு நம்மளையெல்லாம் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த மகாத்மிய பாராயணம், பாராயணமும் பிரவச்சனமும். ஸ்ரீமத் பாகவதம் ஒரு புஸ்தகம் அல்ல, பகவானோட பிரத்யக்ஷரூபம். பாகவதம் ஆரம்பிக்கிறதையே பகவான் சத்தியம் பரம் தீமஹி அப்படிதான் பாகவதம் ஆரம்பிக்கிறது. பகவானோட ஸ்வரூபம் என்னதுன்னா சத்தியம். சத்தியம்தான் பகவானோட ஸ்வரூபம். சத்தியம்னா ஆத்மான்னு அர்த்தம். வாயால் சொல்கிறது மாத்திரமல்ல, சத்தியம்னா எது மாறாமல் இருக்கோ அது சத்தியம், எது மாறின்னு இருக்கோ அது சத்தியம்னு சொல்லப்படாது, வேற ஏதாவது பேர் சொல்லிக்கலாம். அதனால் அதுக்கு வேதாந்திகள் மித்யா அப்படின்னு சொல்லிவிடுவான். பரிணமிச்சுட்டே இருக்கிறது. பரிணமிக்காமல் சாஸ்வதமாக எப்பவும் ஒரே போல இருக்கிற பொருள் வஸ்து, அதுக்கு சத்தியம்னு பேர். அந்த சத்தியத்தை தான் நம்ம கிருஷ்ணன்னு கூப்பிடுறோம் பாகவதத்தில். பாகவதத்தில் கிருஷ்ணன்னு கூப்பிடுறோம். அந்த கிருஷ்ணன் வேறே அல்ல, சிவன் வேறே அல்ல. எந்த தேவனை கூப்பிட்டாலும் எந்த பேரில் கூப்பிட்டாலும் பகவானுக்கு ஒரு பேர் தான் சத்தியம். பாகவதத்தில் வியாசருக்கு ரொம்ப பிடிச்ச பேர் சத்தியம்னு பேர் பகவானுக்கு. என்ன பாகவதம் ஆரம்பிக்கிறதையும் சத்தியம் பரம் தீமஹின்னு ஆரம்பிக்கிறது, பாகவதம் முடியறதையும் பூர்த்தி ஆகிறதையும் சத்தியம் பரம் தீமஹின்னு பூர்த்தி ஆகிறது. ரெண்டு சத்தியத்துக்கு நடுவில் தான் பாகவதமே இருக்குது. பாகவத சப்தாகம் யதார்த்தமாக நாளைக்கு தான் ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி சப்தாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சப்தாகம் எப்படி கேட்கணும், பாகவதம்னா என்னது, பாகவத சப்தாகத்தோட பிரயோஜனம் என்னது, இதெல்லாம் சொல்கிறது தான் பாகவத மகாத்மியம். அந்த மகாத்மியத்தில் 6 அத்தியாயங்கள் இருக்குது. பத்மபுராணத்தில் பத்மபுராணத்துலேருந்து 6 அத்தியாயங்கள் தான் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம். அதில் ஒரே ஒரு அத்தியாயம் தான் வாசிக்கிறது. அதுக்கப்புறம் பாகவத மகாத்மிய பிரபாஷணம் பிரவச்சனம். அப்போ கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பாராயணத்துக்கு ஆகும். அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாகவத மகாத்மிய பிரவச்சனம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஓம் கிருஷ்ணம் நாராயணம் வந்தே கிருஷ்ணம் வந்தே விரஜப்பிரியம் கிருஷ்ணம் த்வைபாயனம் வந்தே கிருஷ்ணம் வந்தே பிரதாசுதம் சச்சிதானந்தரூபாய விஸ்வோத்பத்யாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ யம் ப்ரவ்ரஜந்தமனுபேதம் அபேதகிருத்யம் த்வைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேதுஹூதம் சர்வபூதஹ்ருதயம் முனிம் ஆனதோஸ்மி நைமிஷே சூதமாசீனம் அபிவாத்ய மகாமதிம் கதாமதரசாஸ்வாதகுசலசௌனகோப்ரவீத் சௌனகோ வாச அஜானத்வாந்தவித்வம்ச கோடிசூரியசமப்ரபா சூதாக்யாஹி கதாசாரம் மம கர்ணரசாயனம் பக்திஜானவிராகாப்தோ விவேகோ வர்ததே மகான் மாயாமோஹநிராசஶ்ச வைஷ்ணவைஹ் க்ரியதே கதம் இஹ கோரே கலௌ ப்ராயஃ ஜீவஶ்ச ஆசுரதாம் கதஃ க்ளேஷாக்ரந்தஸ்ய தஸ்யைவ சோதனே கிம் பராயணம் ஸ்ரேயசாம் யத் பவேத் ஸ்ரேயஃ பாவனானாம் ச பாவனம் கிருஷ்ணப்ராப்திகரம் ஷஸ்வத் சாதனம் தத்வதாதுனாம் சிந்தாமணிர் லோககுரும் லோகசுகம் சுரத்ருஸ்வர்கசம்பதம் பிரயச்சதி குருஃப் பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம் சூதோ வாச பிரீதிஷௌனகசித்தே தே ஹ்யதோ வச்மி விசார்யச சர்வசித்தாந்த நிஷ்பன்னம் சம்சார பயநாசனம் பக்தியோகவர்தனம் யச்ச கிருஷ்ண சந்தோஷஹேதுகம் ததஹம் தே விதாஸ்யாமி சாவதானதயா ஶ்ருணு காலவியாலமுகக்ராசத்ராச நிர்நாசஹேதவே
ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலௌ கீரேண பாஷிதம் ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சித் மனஶுத்தேன வித்யதே ஜன்மாந்தரே பவேத் புண்யம் ததா பாகவதம் லபேத் பரீட்சிதே கதாம் வக்தும் சபாயாம் சம்ஸ்திதே சுகே சுதா கும்பம் கிரஹீத்வைவ தேவாஸ்தத்ர சமாகமன் சுகம் நத்வாவதன் சர்வே ஸ்வகார்ய குஷலாசுராஹ கதா சுதாம் ப்ரயச்சஸ்வ கிரஹீத்வைவ சுதாமிமாம் ஏவம் விநிமயே ஜாதே சுதா ராஜ்ஞா ப்ரவீயதாம் ப்ரபாஸ்யாமோ வயம் சர்வே ஸ்ரீமத் பாகவதாம்ருதம் க்வ சுதா க்வ கதா லோகே க்வ காச க்வ மணிர்மஹான் ப்ரஹ்மராதோ விசார்யைவம் ததா தேவான் ஜஹாஸஹ அபக்தான்ஸ்தான்ஸ்ச விஜ்ஞாய நததௌ சகதாம்ருதம் ஸ்ரீமத் பாகவதீ வார்த்தா சுராணாமபி துர்லபம் ராஜ்ஞோ மோக்ஷம் ததா வீக்ஷ்ய புரா தாதாபி விஸ்மிதஹ சத்யலோகே துலாம் பத்வா தோலயத் சாதனான்யஜஹ லகூன்யன்யானி ஜாதானி கௌரவேண இதம் மஹத் ததாரிஷிகணா சர்வே விஸ்மயம் பரமம் யயுஹ மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ பட்டனாத் ஶ்ரவணாத் சத்யோ வைகுண்ட ஃபலதாயகம் சப்தாஹேன ஸ்ருதம் சைதத் சர்வதா முக்திதாயகம் சனகாத்யை புரா ப்ரோக்தம் நாரதாய தயாபரை யத்யபி ப்ரஹ்ம சம்பந்தாத் ஸ்ருதமேதத் சுரர்ஷிணாம் சப்தாஹ ஶ்ரவண விதிஹி குமாரைஹி தஸ்ய பாஷிதஹாம் சௌனகோவாச்ச லோக விக்ரஹ முக்தஸ்ய நாரதஸ்ய அஸ்திரஸ்ய ச விதிஶ்ரவே குதஃ ப்ரீதிஹி சம்யோகஃ குத்ரதைஃ ஸஹ சூதௌவாச்ச அத்ரதே கீர்த்தயிஷ்யாமி பக்தியுக்தம் கதானகம் ஸுகேன மமயத் ப்ரோக்தம் ரஹஸ்யிஷ்யம் விசார்ய ச ஏகதா ஹி விஷாலாயாம் சத்வாரஹ ரிஷயோமலாஹ சத்சங்கார்த்தம் சமாயாதா ததுஷுஹு தத்ர நாரதம் குமாரா ஊச்சுஹு கதம் ப்ரஹ்மன் தீனமுகா குதஶ்சிந்தாதுரோ பவான் த்வரிதம் கம்யதே குத்ர குதஶ்ச ஆகமனம் தவ இதானீம் சூன்யசித்தோசி கதவித்தோ யதா ஜனஹ தவேதம் முக்தசங்கஸ்ய நோசிதம் வத காரணம் நாரதௌ வாச அஹம் து பிருத்திவீம் யாதஹ ஞாத்வா சர்வோத்தமாமிதி புஷ்கரம் ச ப்ரயாகம் ச காஷீம் கோதாவரீம் ததா ஹரிக்ஷேத்ரம் குருக்ஷேத்ரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம் ஏவமாதிஷு தீர்த்தேஷு ப்ரமமாணயிதஸ்ததஹ நாபஶ்யம் குத்ரஜித் ஷர்ம மனசந்தோஷகாரகம் கலினா அதர்மமித்ரேண தரேயம் பாதிதாதுனா சத்யம் நாஸ்தி தபஶௌசம் தயாதானம் ந வித்யதே உதரம் பரிணோ ஜீவா வராகா கூட்டபாஷிணஹ மந்தா சுமந்தமதயோ மந்தபாக்யா ஹ்யுபத்ருதாஹ பாகண்ட நிரதாஸ் சந்தஹ விரக்தா சபரிக்ரஹாஹ தருணி பிரபுதா கேஹே ஷ்யாலகோ புத்திதாயகஹ கன்யா விக்ரயிணோ லோபாத் தம்பதீனாம் ச கல்கனம் ஆஶ்ரமாயவனைருத்தாம் தீர்த்தானி சரிதஸ்ததாம் தேவதாயதனான்யத்ர துஷ்டேர்நஷ்டானி பூரிஷஹ ந யோகி நைவ சித்தோ வா ந ஜ்ஞானி சத்க்ரியோ நரஹ கலிதா வானலேனாத்ய சாதனம் பஸ்மதாம் கதம் அட்டசூலா ஜனபதாஹ சிவசூலா த்விஜாதயஹ காமின்யஹ கேசசூலின்யஹ சம்பவந்தி கலாவிஹ ஏவம் பஷ்யன் கலையர்தோஷான் பர்யடன் அவனீமஹம் யாமுனம் தடமாபன்னோ யத்ர லீலா ஹரேஹே அபூத் தத்ர ஆஷ்சர்யம் மயா திருஷ்டம் ஸ்ரூயதாம் தன்முனீஸ்வராஹ ஏகா து தருணீ தத்ர நிஷண்ணா கிண்ணமானசா விருத்தௌ த்வௌ பதிதௌ பார்ஷ்வே நிஸ்வசந்தாவசேதனௌ சுஸ்ரூஷந்தி ப்ரபோதந்தி ருததீச்சதயோ புரஹ வீஜ்யமானா சதஸ்திரீபிர் போத்யமானா முஹுர்முஹுஹு திருஷ்ட்வா தூராத் கத சோஹம் கௌதுகேன ததந்திகம் மாம் திருஷ்ட்வா சோத்திதா பாலா விஹ்வலா ச அப்ரவீத் வசஹ பாலோ வாச போ போ சாதோ க்ஷணம் திஷ்ட மச்சிந்தாம் அபிநாஷய தர்ஷனம் தவ லோகஸ்ய சர்வதா கஹரம் பரம் பஹுதா தவ வாக்கியேன துக்கசாந்திர் பவிஷ்யதி யதா பாக்யம் பவேத் பூரி பவதோ தர்ஷனம் ததா நாரதோ வாச காசி த்வம் கா விமௌச்சேமா நார்யஹ கா பத்மலோச்சனாஹ வத தேவி சவிஸ்தாரம் ஸ்வஸ்ய துக்கஸ்ய காரணம் பாலோ வாச அஹம் பக்திரிதி க்யாதா இமௌ மே தனயௌ மதௌ ஞான வைராக்ய நாமானௌ காலயோகேன ஜர்ஜரௌ கங்காத்யா சரிதஸ்ரேமா மத்ஸேவார்த்தம் சமாகதாஹ ததாபி ந சமே ஶ்ரேயஹ சேவிதாயா சுரைரபி இதானீம் ஶ்ருணு மத்வார்த்தாம் சசித்தஸ்த்வம் தபோதன வார்த்தாமே விததாப்யஸ்தி தாம் ஶ்ருத்வா சுகமாவஹாம் உத்பன்னா திரவிடே சாஹம் விருத்திம் கர்நாடகே கதா க்வசித் க்வசின் மகாராஷ்டிரே குர்ஜரே ஜீர்ணதாம் கதாம் தத்ர கோரகலேர் யோகாத் பாகண்டைஹி கண்டிதாங்ககாம் துர்பலாஹம் சிரம் யாதா புத்ராப்யாம் சஹமந்ததாம் விருந்தாவனம் புனப்ராப்ய நவீனேவ சுரூபிணீம் ஜாதாஹம் யுவதி சம்யக்
பிரேஷ்டரூபாது சாம்ப்ரதம் இமௌ து ஷைதாவத்ர சுதௌமே க்ளிஷ்யதஶ்ரமாத் இதம் ஸ்தானம் பரித்யஜ்ய விதேஷம் கம்யதே மயா ஜரடத்வம் அசமாயாதௌ தேன துக்கேன துக்கிதாம் சாஹம் து தருணீ கஸ்மாத் சுதௌ விருத்தா விமௌ குதஹ த்ரயாணாம் சஹசாரித்வாத் வைபரீத்யம் குதஸ்திதம் கடதே ஜரடா மாதா தருணௌ தனயா விதி அத ஶோசாமி ஜாத்மானம் விஸ்மயாவிஷ்டமானஸா வத யோகநிதே தீமன் காரணம் சாத்ர கிம் பவேத் நாரதௌ வாஜாம் ஞானேன ஆத்மனி பஷ்யாமி சர்வமே தத்தவானகே ந விஷாதஸ்த்வயா கார்யோ ஹரிஷ்யந்தே கரிஷ்யதி சூதௌ வாஜாம் க்ஷணமாத்ரேண தஜ்ஞாத்வா வாக்யமூச்சே முனீஸ்வரஹ நாரதௌ வாஜா ஷ்ருணுஷ்வாவஹிதா பாலே யுகோயம் தாருணக் கலிஹி தேன லுப்த சதாசாரோ யோக மார்க்கஸ்தபாம்சி ஜ ஜனா அகாசுராயந்தே ஷாட்ய துஷ்கர்மகாரிணஃ இஹ சந்தோ விஷீதந்தி ப்ரஹர்ஷ்யந்தி ஹ்யசாதவஃ தத்தே தைரியம் து யோ தீமான் ஸ தீர பண்டிதோ தவ அஸ்பிருஷ்யானவலோக்கியேயம் சேஷபாரகரீதரா வர்ஷே வர்ஷே க்ரமாஜ்ஜாதா மங்களம் நாபி த்ருஷ்யதே ந த்வாமபி சுதைஃ சாகம் கோபி பஷ்யதி சாம்ப்ரதம் உபேக்ஷிதானுராகாந்தைஹி ஜர்ஜரத்வேன சம்ஸ்திதாம் விருந்தாவனஸ்ய சம்யோகாத் புனஸ்த்வம் தருணீனவா தன்யம் விருந்தாவனம் தேன பக்திர் நிருத்யதி யத்ர ச அத்ரே மௌ க்ராஹகா பாவான் நஜராமபி முஞ்சதஹ கிஞ்சிதாத்மசுகேனேஹ ப்ரசுப்திர் மன்யதேனயோஹ பக்திருவாசா கதம் பரீக்ஷிதா ராஜ்ஞா ஸ்தாபிதோ ஹி அசுஜிக்கலிஹி ப்ரவ்ருத்தே து குல கலௌ சர்வசார குத்ர கதோ மகான் கருணாபரேண ஹரிணாபி அதர்ம கதம் ஈக்ஷ்யதே இமம் மே சம்சயம் சிந்தி த்வத்வாசா ஸ்ரீமத் பாகவதம் பகவான் ஸ்வரூபமானு பண்ணு ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவஹி என்னச்சால் பாகவதத்தின் லட்சியம் பகவத் அனுபவமான நம்மளுடைய எல்லாருடையும் ஜீவிதத்தின் லட்சியம் நம்ம அறிஞோ அறியாதையோ சுகத்தினான தெரிஞ்சுகொண்டிருக்கிறது எல்லாருக்கும் சுகம் வேணும் எல்லாரும் சுகான்வேஷணமான செய்யணும் ஆரும் சுகம் வேண்டாம்னு பறையில எல்லாருக்கும் சுகம் வேணும் மலையாளமே வந்து கொடுத்து எதிர்த்து அப்புறம் இங்கே தமிழில் பிரவச்சனம் பண்ணுறோம் பாகவதம்னு தான் சொல்லியிருந்தேன் அதனால தான் தமிழ்லேயே ஆரம்பித்தது நான் நிறைய பேர் தமிழ்லன்னு கேட்குறதுக்கு வரவா இருக்கான் திருவனந்தபுரத்துலேருந்தெல்லாம் நாளைக்கு வரப்போகிறான் எல்லாருக்கும் சுகம் வேணும் சுகத்தை எல்லாரும் ஆசைப்படுறான் யாரும் லோகத்தில் இதுவரையா எனக்கு கொஞ்சம் துக்கம் வந்தால் தேவையில்லை ரொம்ப நாளாக சுகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறதில்லை துக்கம் வந்தால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுகமே இல்லையான்னு தோணுறது சுகமாக இருக்கிறத யாரும் வைத்தியன்கிட்டையோ ஜோல்சியன்கிட்டையோ சன்னியாசிகள்கிட்டையோ போக மாட்டான் துக்கம் வரத்த தான் போவோம் ஒரு சுவாமிகிட்டையும் இதுவரை ஒருத்தரும் சுவாமி ரொம்ப நாளாக சுகமாகவே இருக்குது நீங்கள் எதாவது அனுகிரகம் பண்ணி கொஞ்சம் துக்கம் வந்தால் தேவையில்லை இனி இதுவரை யாரும் போகலை எல்லாம் துக்கம் சுகம் துக்கம் வரத்த தான் போய் சுகம் கிடைக்காதான்னு கேட்குறான் என்னத்தினால கேட்குறோம்னா நம்ம ஸ்வரூபம் சுகம் ஸ்வரூபம் சுகம் அந்த சுகங்கிறது பகவானோட ஸ்வரூபம் அதனால தான் பகவானை தான் தேடின்னு இருக்கோம் நம்ம தெரியாதைக்கு நம்ம பகவானை தான் தேடின்னு இருக்கோம் பகவானோட ஸ்வரூபம் என்னதுன்னா சச்சிதானந்தம் சத்து சித்து ஆனந்தம் இது பகவானோட ஸ்வரூபம் சத்து சித்துங்கிறது நம்மக்கிட்ட இருக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரம்மத்தோட லட்சணம் சச்சிதானந்தம்ங்கிறது சத்தும் சித்தும் எல்லாருக்கும் இப்போவே இருக்கு அதனால் அதை யாரும் தேடண்டாம் சத்து என்னதுன்னா எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் தெரியறது நம்ம இருக்கோங்கிறது தெரியறது அது சத்து அதில் சந்தேகமே இல்லை எல்லாருக்கும் தெரியறது ஒருத்தனுக்கு 99 ரூபா கொடுத்தாளாம் அவனுக்கு அந்த 99 ரூபாய செலவாக்கலை அவன் அதில் 1 ரூபா சேர்த்தின்னு 100 ரூபா ஆக்கிறதுக்கு தான் பார்த்துட்டுருக்கான் அப்படி ஒரு கதையை சொல்லுவான் அது மாதிரி நம்மக்கிட்ட நம்மளோட ஸ்வரூபத்தோட 2 அம்சம் நல்லா தெரியறது ஒன்று சத்து ஒன்று சித் சத்துன்னா என்ன நம்ம இருக்கோங்கிறது தெரியறது இப்போ இங்கே லைட்டு போனப்போ
யாருக்காவது சந்தேகம் வந்ததோ, நாங்கள் இருக்கோமோ இல்லையோன்னு சந்தேகமாக இருக்கு லைட் இல்லாததுனால, அப்படி ஒரு சந்தேகம் வரலை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியறது இருக்கேன்னு. அப்புறம் என்ன, அறிவு ஏற்படுறது, எல்லாரையும் பார்க்குறோம், பிரபஞ்சத்தை பார்க்குறோம், அதுவே சித்து. ஆனால் ஒரு அம்சம் மாத்திரம் அடிக்கடி வந்துட்டு போயிடுறது, என்னதுன்னா ஆனந்தம். ஆனந்தம்ங்கிற ஒரு அம்சம் மாத்திரம் பூர்ணமாக இல்லை. அப்போ அந்த ஆனந்தம்ங்கிற அம்சம் பிரம்மத்தோட ஒரு கலை, அதை தான் நம்ம தேடின்னு இருக்கோம். அந்த ஆனந்தம் தான் கிருஷ்ணன். கிருஷ்ணாவதம் கிருஷ்ணாவதாரம் பூரா பாருங்கோ, ஆனந்தம் தான், ஆனந்தம் தான் கிருஷ்ணன். கிருஷ்ணனோட சுரூபமே ஆனந்தம். இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் இப்படி வைக்கணும், இல்லாட்டா எனக்கு கேட்காது. கிருஷ்ணாவதாரம் பூரா ஆனந்தம் தான் இருக்கு. அங்கே தான் ஸ்பீக்கர் வச்சா போறோம், அது குறைச்சு இங்கிட்டு திரிச்சு வச்சாங்க. அதனால மகாத்மியம் ஆரம்பிக்கிறதே சச்சிதானந்த ரூபாயாம் விஸ்வோத்பத்தியாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ. பாகவதம் சொல்ற சூத மகாமுனி தான் மகாத்மியவும் சொல்றார். பாகவத மகாத்மியத்தை பத்தி சௌனகாதிகள் வந்து சூதர்கிட்ட கேட்கிறா, பாகவதத்தை பத்தி சொல்லுங்கோ, பாகவத மகாத்மியத்தை சொல்லுங்கோன்னு கேட்கிறா. அதுக்கு சூதர் அவளையெல்லாம் நமஸ்காரம் பண்ணி பாகவதத்தோட வைபவத்தை பத்தி மகாத்மியத்தை பத்தி சொல்றார். பாகவதம் கிடைக்கணும்னா இந்த ஜீவன் எத்தனையோ ஜென்மத்தில் தபஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டா பாகவதம் கேட்கறதுக்கே கிடைக்காது. பாகவதம்ங்கிறது ஒரு புஸ்தகம் அல்ல, ஒரு வெறும் கதையல்ல, அது உபனிஷத்து தான், பிரம்ம வித்தே தான் பாகவதம். சர்வ வேதாந்த சாரம் எத் பிரம்மாத்மி ஐக்கியத்துவ லட்சணம் வஸ்து அத்விதீயம் தன்னிஷ்டம் கைவல்யைக பிரயோஜனம். சர்வ வேதாந்த சாரம் பாகவதம்ங்கிறது உபனிஷத்தை பூரா கடைஞ்செடுத்திருக்கு. வேதம்ங்கிறது ஒரு மரம், அந்த வேதம்ங்கிற மரத்தில் ஒரு மரத்திலேயே அதோட அல்டிமேட் ப்ராடக்ட் என்ன, பழம் தான். வேதம்ங்கிற விருட்சத்துக்கிட்ட போய் நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கும். வேதத்தில் எல்லாமே இருக்குது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. கெட்டது இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, யாராவது ஒருத்தன் அழிஞ்சு போனோம்னா அதுக்கு இருக்கிற மந்திரமும் இருக்குது. லௌகிக மனுஷால் அதை தான் எடுத்துப்பான். அதனால தான் நம்மளாம் பார்க்குறோம் தட்சிணை கொடுக்கறதையோ சிலப்போலாம் மந்திரம் சொல்கிறதெல்லாம் இந்த ஒரு மந்திரம் வரும் அடிக்கடி, யோ ஓஸ்மான் துவேஷ்டி எஞ்ச வயம் துவிஷ்மா. என்னை யாரை வெறுக்கிறானோ, நான் யாரை வெறுக்கிறேனோ அவள் விலகட்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேதத்துலேயும் இருக்குது. அதனால வேதத்துக்கிட்ட நம்ம டைரெக்டாக கேட்க போனோன்னா நமக்கு என்ன ஆசை தோந்துறதோ அதெல்லாம் கேட்டு விடுவோம், ஆபத்தில் மாட்டின் விடுவோம், நமக்கு என்ன கேட்கணும்னே தெரியாது. அதனால வேதமாகற மரம், வேதமாகற விருட்சம், அதில் சத்துவகுணமும் இருக்கு, ரஜோகுணமும் இருக்கு, தமோகுணமும் இருக்கு. அவளுக்கு எது வேணா எடுத்து. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார், பகவான் கிட்ட போய் நமக்கு என்ன கேட்கணும்னே தெரியாது, சிலப்போ நம்ம கேட்குற வரமே நம்மளை பந்திச்சுடும். அதுக்கு அவர் ஒரு கதை சொல்லுவார், ஒரு காட்டில் ஒரு மரம், அந்த மரத்து கீழே ஒருத்தர் போய் படுத்துண்டார். அவருக்கு தெரியாது அது கல்பக வருஷம்னு தெரியாது. மரத்து கீழே படுத்துண்டவர் நினச்சிட்டார், ரொம்ப பசிக்கிறது, எங்கேயாவது சாப்பாடு கிடைச்சா தேவையிலையே நினச்சிட்டாராம். இந்த சங்கல்பம் வந்தோடனே அவருக்கு முன்னால் நல்லா சாப்பாடு, நிறைய பாயசத்தோட சௌக்கியமாக சாப்பாடு வந்து நிறைஞ்சுடுத்து முன்னால். சாப்பிட்டார், சௌக்கியமாக சாப்பிட்டார், படுத்துக்கிறதுக்கு ஒரு கட்டில் கிடச்சா தேவையிலையேன்னு தோணி தான். அடுத்த செகண்ட் ஒரு கட்டில் வந்து கொடுத்தேங்க, கட்டிலில் படுத்துண்டார். யாராவது காலை பிடிச்சி விடுறதுக்கு ரெண்டு பேர் இருந்தால் தேவையிலையே தோணி தான், ரெண்டு பேர் வந்துட்டா காலை பிடிச்சி விட. இப்படி நினச்சிட்டு இருக்கிறவர், குறை குறே காடாக இருக்குது, இந்த காட்டில் ஏதாவது புலி ஏதாவது வந்துட்டாலோ அப்படின்னு நினச்சிட்டாராம். அடுத்த செகண்ட் ஒரு புலி வந்தது இவர் பிடிச்சு கொடுத்து. ஏன், அவரோட மனசு தானே, புலி வரணும்னு ஏன் பாவனை பண்ணணும்? என்ன, நம்ம மனசு நம்ம கையிலேயே இல்லை, அதுக்கு தகுந்தபடி அது பாவனை பண்ணிக்கும். அதனால எது எது வேண்டாமோ அதையெல்லாம் நினைக்கும் மனசு. மனசு நம்ம நியந்திரணத்தில் இல்லாததுனால அந்த மனசே நம்மளை கமுத்தி போட்டுடும். அதனால தான் பக்தி பண்ணுறதுக்கு தெரிஞ்சுண்டு பக்தி பண்ணணும், பகவான்கிட்ட டைரெக்டாக போகப்படாது, நம்ம ஏதாவது அசடு மாதிரி கேட்டுடுவோம். அப்போ வேதத்திலேருந்து நமக்கு என்ன சாரமோ அதை யாராவது எடுத்து கொடுக்கணும், இல்லாட்டா நமக்கு ராகத்வேஷத்தை வச்சுட்டு எதையோ எடுத்துன்னு விடுவோம். இப்போ இந்த வேதமாகற மரத்தில் ஒரு பழம் பழுத்து நிற்கிறது,
நிறைய பழம் இருக்கு, யார் யார் என்னென்ன கேட்குறாளோ அதை கொடுக்கும். அகண்டானந்த சுவாமிகள்னு ஒரு பெரியவர் நார்த்தில் பிருந்தாவனத்தில் இருந்தார். அவர் ரொம்ப அழகாக ஹிந்தியில் பாகவதத்தை எழுதியிருக்கார். அதில் அவர் சொல்கிறார், ஒருத்தர் போய் வேதமே எனக்கு துவைதம் ஃபலம்தான் அப்படின்னு கேட்டாராம். அப்போ வேதம் துவைதமாகிற பழம் கொடுத்தது. வேற ஒருத்தர் போய் எனக்கு விசிஷ்டாத்வைதம் பழம்தான் அப்படின்னு கேட்டால் அது விசிஷ்டாத்வைதமாகிற பழத்தை கொடுத்தது. ஒருத்தர் போய் எனக்கு அத்வைதம் மாத்திரமாக ஒரு பழம்தான், அத்வைதமான பழத்தை கொடுத்தது. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணாராம், வேதவிருட்சத்துக்கிட்ட போய் வேதமே நல்லது எது எனக்கு தெரியாது, நீயா பார்த்து ஒரு பழம் கொடு. அப்படி ஒரு பழம் விழுந்தது தான் பாகவதமாம். அது எந்த சித்தாந்தத்திலையும் படுத்த முடியாது. எல்லாம் இருக்குது அதில், துவைதிகளுக்கு வேண்டதும் இருக்குது, விசிஷ்டாத்வைதிகளுக்கு வேண்டதும் இருக்குது, அத்வைதிகளுக்கு வேண்டதும் இருக்குது. பாகவதம் அந்த விருட்சம், அந்த வேத விருட்சத்திலேருந்து பழுத்து விழுந்த பழம் பாகவதம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவசம் யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாபுகா. நிகம கல்பதரோர் கலிதம் பலம், நிகமம்னா வேதம். வேதத்துக்கு ஏன் நிகமம்னு பேருனா, நிகமாயத்தே இது நிகமம். அதானது நமக்கு கண்ணால் லோகத்தை பார்க்கலாம், காதால் சப்தங்கள் கேட்கலாம், மூக்கால் மணக்கலாம், நாக்கால் ருச்சிக்கலாம், தொக்கால் தொட்டு தெரியலாம். ஆனால் இந்த அஞ்சு இந்திரியங்களாலையும் மனசினாலையும் எதை பிடிக்க முடியாதோ அந்த பொருள் நமக்கு எங்கேருந்து தெரியறதுன்னா வேதம் சொல்லித்தான் தெரியறது. அப்படி ஒரு பொருள் இருக்குங்கிறது பிரம்மம் பரமாத்மா, வேதம் சொல்லித்தான் தெரியறது. அதனால இந்திரியங்களாலையும் மனசாலையும் தெரிஞ்சுக்க முடியாத பொருளை இருக்குன்னு காட்டுறதுனால அதுக்கு நிகமம்னு பேரு. அந்த நிகமமாகற விருட்சத்துல ஒரு கிளி வந்து உக்காந்துண்டுது. சுகம், சுகம்னாலே தத்தை. ஒரு தத்தை வந்து உக்காந்துண்டுது அந்த விருட்சத்துல. அந்த தத்தை வந்து உக்காந்துண்டு நிகம கல்பதரோர் கலிதம் பலம், அந்த தத்தையோட வாயிலேந்து ஒரு பழம் விழுந்துதான், பாகவதமாகற பழம் விழுந்தது. கலிதம்னா விழுந்ததுன்னு அர்த்தம், ஆனால் இங்கே பார்த்தோம்னா விழுந்ததுன்னு எல்லாம் அர்த்தம், ஒழுகித்தான் பழம் அப்படியே ஃப்ளோ ஆச்சு. என்ன சிறப்பு அது. நிகமகல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவசம் யுதம். அமிர்த திரவம் வேதத்தை, வேதம் வந்து கரும்பு மாதிரி. வேதத்துலையும் ரசம் இருக்கு, ஸ்வீட்னஸ் இருக்கு, மாதுரியம் இருக்கு, ஆனால் கரும்பு மாதிரி. கரும்பு எல்லாராலையும் கடிக்க முடியாது, பிரத்யேகிச்சு இங்கே உட்காந்து இருக்கிறவன் நிறைய பேருக்கு கரும்பு கடிக்க முடியாது. எல்லாம் பல்லு பார்த்தா இருக்கிற மாதிரி இருக்கும், கரும்பு கடிச்சா வெளியில் வந்துடும். அங்கே இருக்க ஒரு இடத்துல ட்ரெயினில் வரத்தேன், ஒருத்தருக்கு பல்லு இருக்கிற மாதிரி இருந்தது, அவர் ஏதோ தின்னெடுத்து பல்லு எடுத்து வெளியில் போட்டுவிட்டார். அப்போ தான் பல்லு, அப்போ அந்த பல்லால் கரும்பு கடிக்க முடியுமா? அப்போ நம்ம பிரெயினை வச்சுண்டு நம்ம புத்தி வந்து கரும்பு கடிக்கிறதுக்கு இருக்கிற பல்லு அல்ல, வேதமாகற கரும்பு கடிக்கிறதுக்கு இருக்கிற பல்லு நம்ம புத்தியில் இல்லை. அதே கரும்பை நல்லா புழிஞ்செடுத்து அதோட சாரம் எடுத்து அதை அப்படியே சிறப்பாக ஒரு கிளாஸில் ஆக்கி கொடுத்தா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்போ இங்கே பாகவதம்ங்கிறது என்னன்னா, வேதத்திலேருந்து இருக்கிற அந்த சாரம், அந்த சிறப்பு, அந்த எசன்ஸை பூரா எடுத்து நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம். அமிர்தம்ங்கிறது ஒரு திரவம், ஒரு சிறப், ஒரு ஜூஸ். அது அப்படியே ஒழுகிறது, அமிர்த திரவ சம்யுதம். அதை தின்னணுமோ, சாதாரணமாக பழத்தை கடிக்கணும். ரொம்ப பல்லில்லாத வாழ்னா பழத்தை கூட கடிக்க முடியாது இல்லையா? ஆனால் இந்த பழத்தை கடிக்கவே வேண்டாம். பிபத பாகவதம் பிபத பாகவதம் பிபத பாகவதம் ரசம் பிபத பாகவதம் ரசம் முகுரஹோ பிபத பாகவதம் ரசம் முகுரஹோ பிபத பாகவதம் ரசம் ஆலயம் பிபத.